காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி சென்னை வருகை. காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கன்னியாகுமரியில் ஒற்றுமை பாத யாத்திரை தொடங்குவதற்காக டெல்லியிலிருந்து விஸ்தாரா ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் புறப்பட்டு சற்று முன் சென்னை உள்நாட்டு விமான நிலையம் வந்தடைந்தார். சென்னை வந்தடைந்த காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு விமான நிலையத்தில் காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். வரவேற்பை முடித்துக்கொண்டு ராகுல் காந்தி சென்னையில் உள்ள தனியார் விடுதிக்கு காரில் புறப்பட்டு சென்றார். இதையடுத்து புதன்கிழமை காலை சென்னையிலிருந்து காரில் புறப்பட்டு ஸ்ரீ பெரம்பத்தூர் ராஜீவ்காந்தி நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்துகிறார். அதன் பின்பு ராகுல் காந்தி மீண்டும் சென்னைக்கு காரில் திரும்பி வருகிறார். காலை 11:40 சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருவனந்தபுரம் செல்கிறார். அங்கிருந்து கார் மூலமாக கன்னியாகுமரி சென்று காங்கிரஸ் கட்சி ஒற்றுமை பாத யாத்திரை தொடங்கி வைக்கிறார். இந்த நிலையில் இன்று ராகுல் காந்தி சென்னை வருகை ஒட்டி சென்னை விமான நிலையத்தில் சிறப்பு பாதுகாப்பு படை அதிகாரிகள், மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரிகள், சென்னை மாநகர காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர்.